என்னுடைய ஜீவியத்திலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சபையிலே, நான் செய்கிற தொழிலே, என்னுடைய கையின் பிரயாசத்தில் எல்லாத்திலையும், இந்த பூமியில நான் வாழுகிற இந்த வாழ்க்கையிலே, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் கையின் பிரயாசம்னு இருக்கு பாருங்க, இதிலெல்லாம் கடவுளுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். இந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த சித்தம் இங்கே பூமியிலே செய்யப்பட வேண்டும். வார்த்தை எந்த பாதைக்கு ஓளி வீசும் தீபமே, இந்த வார்த்தை வார்த்தை எந்த பாதைக்கு ஓளி வீசும் நம்முடைய உள்ளத்தில் தேவனுடைய ராஜ்யம் நடக்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் அது நடைபெற ஆரம்பிக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய சமுதாயத்திலே, எல்லா விதத்திலும் இந்த ராஜ்யத்தின் தாக்கம் அங்கே உண்டாகிறது. ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் இயேசு அவனை ஆண்டு கொள்ளும் போது, அவன் ஒரு வியாபாரம் செய்யும் போது, அதை கிங்டம் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம்.
அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கல்யாணம் கட்டி குழந்தைகளை பெற்று குடும்பம் நடத்தும் போது அது கிங்டம் ஃபேமிலின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து அங்கே யார் ஆள்றா, அங்கே இவன் அங்கே அதிகாரியாக இருக்கிறதுனால, இவன் அங்கே தலைவனாக இருக்கிறபடினால அங்கே இயேசு ஆளுகிறார். ஏன்னா இவனை இயேசு ஆண்டு கொண்டு இருக்கிறார். அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்போ மத்தேயு 6:9 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிப்போம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்னா, உண்மையிலேயே இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை மாறிவிடும். எப்படி ஜபம் பண்ண கத்தர பாருங்க, 9 நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது. நல்லா கவனிக்கணும், ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது. எல்லாம் சொல்லுங்க, விதமாவது. விதத்தை பற்றி சொல்றார், ஜபம் பண்ண வேண்டிய விதம் இப்படி பண்ணுங்கன்றார். ஒளிய இதே ஜபத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி எப்படி ஜபம் பண்ணணுங்கிறத பற்றி ஒரு போதனை இங்கே கொடுக்குறார். இதெல்லாம் நான் போதிச்சிருக்கிறேன் அந்த காலத்தில், 25 இங்கே போதிச்சிருக்கிறேன். எப்படி இதை வச்சு ஜபத்தை நான் புரிந்து கொள்ளலாம்னு, ஜபம்னா என்ன, அதில் என்னெல்லாம் அடங்கி இருக்கிறது என்பது குறித்து போதிச்சிருக்கிறேன். அப்போ இப்படி தான் ஜபம் பண்ணணும். எப்படி ஜபம் பண்ணணுமா சொல்கிறாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிதாவேன்னு சொல்லி ஜபம் பண்ண கத்துறாரு. அது வரைக்கும் அவங்க பிதாவேன்னு அவரை கூப்பிட்டு பழக்கம் இல்லை, யாரும் கூப்பிட்டு பார்த்ததே கிடையாது. இவர் ஜபம் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இவர் ஜபம் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்குது, இவர் அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்குது. அவர் நிறைய மத சம்பந்தப்பட்ட ஜபத்தை கேட்டிருக்கிறாங்க, பரிசேயர்கள் பண்ணுகிற ஜபத்தை கேட்டிருக்கிறாங்க, அந்த ஜபம்லாம் வேறு மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் ஆண்டவர் எங்கேயோ இருக்கிற மாதிரியும், இவங்க எங்கேயோ இருக்கிற மாதிரியும், அவர் ரொம்ப பெரியவர் மாதிரி, இவங்க ஒன்றும் இல்லைன்ற மாதிரியும், அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த ஜபம்லாம். அவங்க எப்படி ஜபம் பண்ணாங்க பரிசேயர்லாம், அந்த பழைய ஏற்பாட்டு மக்கள்லாம் எப்படி ஜபம் பண்ணாங்க, பெரிய மத தலைவர்கள்லாம் எப்படி ஜபம் பண்ணாங்க, இவர்களை போதித்தவங்கள்லாம் எப்படி ஜபம் பண்ணாங்க, யூத மார்க்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அவங்க எப்படி ஜபம் பண்ணாங்க, ஆபிரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, வானத்தையும் பூமியும் உடையவரே, அப்படி தான் ஜபம் பண்ணாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, இப்போ கூட நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க, பரவாயில்ல. ஆனால் இவர் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது, இவர் பண்ணுறது டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. ஏனென்று சொன்னால், இவர் தேவனை அணுகும்போது ஆபிரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனேன்னு கூப்பிடல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தாவேன்னு கூப்பிடல அவர். அதெல்லாம் உண்மைதான், ஆனால் எப்படி கூப்பிடுறாரு இவர், பிதாவே அப்படின்னு கூப்பிடுறாரு. இயேசுவை தேவனை பரலோக தகப்பனே பிதாவே என்று கூப்பிடுகிறார், அப்பாட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறார். இது உங்களுக்கு ஆச்சரியம் என்ன, அது அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறார் இவர். நம்மளாம் எவ்வளோ மரியாதையாக எப்படி ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி வச்சுருக்கிறோம், அதன்படி கூப்பிடுறோம். அவரை கூப்பிடுறதுனா லேசான காரியமா, அவருடைய டைட்டிலெலாம் சொல்ல வேணாமா, அது அப்படி பார்த்துருக்கோம். இவர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்க அப்பாட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்னொரு ஆச்சரியம், இவர் ஜபம் பண்ணுற விதமே ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் கூட பாருங்கள், இந்த சபைக்கு வருகிறவர்கள் சொல்லுகிறேன், நீங்கள் ஜபம் பண்ணுற விதத்தை பார்த்து மற்றவங்க வந்து கொஞ்சம் ஜபம் பண்ண கற்றுத்தாங்கன்னு கேட்கணும். அந்த மாதிரி இருக்கணும் ஜபம், இருக்கீங்களா? எல்லோரும் மாதிரி ஜபம் பண்ண கற்றுக்காதீங்க. ஹலோ, ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களை போல ஜபம் பண்ண கற்றுக்காதீங்க, இயேசுவை போல ஜபம் பண்ண கற்றுங்க. அதுக்கு தான் இந்த ஜபத்தை சொல்லித்தரார். இயேசு எப்படி ஜபம் பண்ணார், அவர்கிட்டருந்து கற்றுங்க. சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஜபம் பண்ணுங்கன்றார். அப்போ என்ன அர்த்தம், எனக்கு மட்டும் அவர் பிதா இல்லைப்பா, உனக்கும் தான் அவர் பிதா. உனக்கு பரலோகத்தில் ஒரு தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார். உனக்கு தகப்பன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால், தகப்பன்னா யார், தகப்பன்னா நம்முடைய தேவையில் எல்லாத்தையும் சந்திக்கிறவர் இல்லையா. உங்கள் பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்கள், தெரியலண்ணா அது சொல்லும், சாப்பாடு எங்கேருந்து வருது, நீங்கள் தான் வாங்கி தரீங்கன்னு, சட்ட துணி எங்கேருந்து வருது, நீங்கள் தான் வாங்கி தரீங்கன்னு, ஃபீஸ் எங்கேருந்து வருது, நீங்கள் தான் வாங்கி தரீங்கன்னு இந்த பிள்ளை சொல்லும். நிறைய அப்பா அம்மாருக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு இன்னும் புரியல, ஆனால் பிள்ளைகளுக்கு தெரியும் எங்கேருந்து வருது எல்லான்னு. ஏன்னா தகப்புங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு, அந்த தகப்பன் வந்து எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். அப்போ இயேசு அந்த ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் அடக்கிட்டா இருப்பாருங்க. அவர் உனக்கு தகப்பன், அவர் உனக்கு தகப்பன்னா அவர் யார் கொஞ்சம் யோசிக்கணும். ஜபம் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசிக்கணும், எடுத்தவனையும் அழுகக்கூடாது. நிறைய பேருக்கு அதுதான் நான் சொல்கிறது, கொஞ்சம் ஜபம் பண்ணி கண்ணு ஜபமானோன்னு அந்த காலத்தில் ஞாபகம் இருக்கு, ஒரு தடவை ஜபம் பண்ணுவோம் முன்ன தப்புன்னு அப்படியே விழுந்தோம். இது வாரம் வாரம் நடக்கும் அந்த காலத்தில், ஜபம் பண்ணுவானோன்னு ஆரம்பிச்சிடாங்க. கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன ஒரு தடவை என்ன பண்ண, ஒரு வருஷம் ஜபத்தை பற்றி பிரசங்கம் பண்ணேன், அப்புறம் தான் மாற்றினார்.
என்ன எல்லாருக்கும் ஜபம்னா அது ஏதோ ஒரு மன்றாடுதல், ஏதோ ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சி கேளு கிடைக்கலையா, கெஞ்சி கேளு. இன்னும் எவ்வளோ கெஞ்சி கேட்கறது? நம்ம யார்ட்டா, நம்ம பிள்ளையார்ட்ட யார்ட்டா சொல்லுமா, நிச்சயம் நீ கேட்கறது சரியில்லை, கெஞ்சி கேளு. பா மூணு இட்லி சாப்பிட்டேன், இன்னும் ரெண்டு இட்லி வைங்கன்னா கெஞ்சி கேளு அப்படின்னு சொல்லுவீங்களா? கேவலமான தேவைப்பண்ண இருப்பீங்க அப்படி சொல்றான் இல்லையா? அவன் கேட்கறதுக்கு முன்னால நம்ம என்ன சொல்றோம், ரெண்டு என்ன மூணு இந்த வைக்கிட்டா அப்படின்னு தட்டிலே வச்சிருவோம். நம்ம இந்தியா தேசத்துல என்னன்னு கேட்க கூட மாட்டோம், அவன் என்ன சாப்பிடுவான், அவன் வயிறு எவ்வளவு பெருசுன்னு நம்ம அளந்து வச்சிருக்கிறோம், டேப் வச்சு தபான்னு அவன் தட்டில வச்சிருவோம், சாப்பிடுவான்னு தெரியும் நமக்கு இல்லையா? தாப்பண்டி உள்ள அப்படிப்பட்டதாரு, சாப்பிட்டும் புள்ள நல்லா சார் சாப்பிடுப்பான் சார், அவன் போகப்பான் இல்லை இன்னொன்னு சாப்பிடு நீ பரவாயில்ல அப்படின்னு தான் வைப்போம் இல்லையா? அப்ப நம்முடைய பரலோக பிதா யார் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் சொல்லுவேன், இந்த பூலோகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த தவப்படலை காட்டிலும் ஆயிரக்கணக்கான மடங்கு நல்லவராய் அவர் இருக்கிறார். இயேசு சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும் போது இப்படி ஜெபம் பண்ணு, பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவே, அந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு உள்ள அந்த எல்லாத்தையுமே மாத்திரும் பாருங்க, அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை. இதை வெளிப்படுத்ததான் இயேசு வந்தார் இந்த உலகத்தில். ஒரு பிதா ஒருத்தர் இருக்கிறார், தகப்பர் ஒருத்தர் இருக்கிறார், உன்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிற ஒருத்தர் இருக்கிறார், உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் பரலோகத்தில். சில பேர் இன்றைக்கு உலகத்தில் அப்பா இல்லையன்னு கவலையில் இருக்கிறாங்க, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு தாய் தகப்பன் இல்லை, அவர் தகப்பன் இல்லாத பிள்ளை அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு சொல்கிறேன், பரலோக தகப்பன் இருக்கிறார், உங்கள் பூலோக தகப்பன் இருந்தா அவர் எவ்வளோ செய்வாரோ அதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகம் செய்யக்கூடிய பரலோக தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். பூலோக தகப்பன் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், தகப்பனையே பார்த்துட்டு இருக்காதீங்க, ஏன்னா அவர் ஏமாத்திடுவார் சில நேரம். உண்மையை சொல்லிடணும் இல்லைங்க, புட்டு புட்டு வைக்கணும். சில பரலோகத்தை அவங்க ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சிடும் கொஞ்ச நாள் பொறுத்து, சில நேரத்தில் ஒரு மாதிரி மாறிடுவாங்க அவங்க, அவங்க எண்ணங்கள் மாறிடும், அவங்க போக்கு மாறிடும், விதம் மாறிடும், அவங்க வாழ்க்கை மாறிடும், தப்பான வழிகளில் போயிடுவாங்க, ஏதோ ஏதோ பண்ணிட்டு கிடப்பாங்க, அதனால நமக்கு ஏமாற்றம் ஆகிடும். நிறைய பூலோகத்தை நம்பி இருந்தவங்க இன்னைக்கு ஏமாந்துருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பூலோகத்தாப்பன் இருப்பது நல்லது, ஆனால் அவர் இருக்கும்போதே பரலோகத்தாப்பன் மேலே நம்பிக்கையை வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர் தான் நிரந்தரம். பூலோகத்தாப்பன்லாம் நம்ம விட்டு போயிடுவாங்க, ஆனால் அவர் நம்ம விட்டு போகிறதே கிடையாது. இந்த பூலோகத்தாப்பன்கள்லாம் மரித்து போகிறார்கள், அவர் மரிப்பதே கிடையாது, என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு தாப்பன் உங்களுக்கு உண்டு. அப்போ இயேசு அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கிட்டார் பாருங்க. அவங்க ஜபத்தில் அவங்க அந்த ஜபம் பண்ணதே கிடையாது, அந்த மாதிரி பரமங்களுக்கு பிதாவின்னு சொன்னது கிடையாது. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோவின் தேவனே அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்க, கர்த்தர் இயேசு சொல்றாரு, இப்படி ஜெபம் பண்ணுப்பா, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, தகப்பனே, பிதாவேன் ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். என்ன அற்புதமான ஜெபம் பாருங்க. தகப்பனேன்னு கூப்பிடும் போதே அவர் தான் என் தேவையிலெல்லாம் சந்திக்கிறவர், அவர் எனக்கு போதுமானவருக்கு அதிகமான இருக்கிறார், எனக்கு நல்லவர், எனக்கு நல்லது தான் செய்வார், என் தகப்பன் அவர் என்கிறது அது வெளிப்படுத்துகிறது இல்லையா? சொல்றாரு, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. முதல்ல எடுத்த உடனே இதுதான் வருது ஜபத்தில், எடுத்த உடனே என்ன சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜபம் பண்ண சொல்றாரு. ஏன் ராஜ்யம் வருவதாக ஜபம் பண்ண சொல்றாரு? ராஜ்யம் வந்தா என்ன ஆகும்? அங்கேயே சொல்லுகிற வழக்கம் நான் கொடுக்க வேண்டியது இல்லை. ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கனெக்டட் பாருங்க, இது ரெண்டும் வித்தியாசமானது. ராஜ்யம் வருவதாகன்றது ஒன்று, சித்தம் செய்யப்படுவதாக, பரலோக சித்தம் பூமியில் என்ற வாழ்க்கையில் செய்யப்படுவதாகன்றது இன்னொன்று கிடையாது, ரெண்டும் ஒன்று ஒன்று கனெக்டட். நான் சொல்லுகிறேன், ராஜ்யம் வருவதாக சொல்றாரு பாருங்க, அதனுடைய அர்த்தமே என்ன? ராஜ்யம் வர்றதுன்னா என்ன? உங்களுடைய ஆளுகையினுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க பரலோகத்தில் கர்த்தருடைய சித்தம் செய்யப்படுதுன்னு? பரலோகம் கத்தரடி சித்தம் செய்யப்படுகிற ஒரு இடமாக இருக்கிறதால பரலோகம் நல்லா இருக்குது. ஹலோ, அங்கே என்ன சித்தம் நடக்குது? அவர் சித்தம் நடக்குது. இங்கே ஏன் அவ்வளவு நல்லா இல்லை உலகத்தில்? ஏன்னா இங்கே நிறைய பேருடைய சித்தம் நடந்துகிட்டு இருக்குது, கெட்ட கெட்ட ஆளுகளுடைய சித்தம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. சில நேரத்தில் கொஞ்சம் மோசமான ஆட்களுடைய சித்தமெல்லாம் அவங்க என்னென்ன நடப்பிக்கணும்னு பார்த்து அதெல்லாம் நடப்பித்திட்டு இருக்கிறாங்க ஊர் உலகத்தில். அதனால தான் இன்றைக்கு உலகம் ஒரு பிரச்சனை நிறைந்த உலகமாக இருக்குது. ஏன்னா இங்கே கடவுளுடைய சித்தம் நிறைவேறி கொண்டு இல்லை. இங்கே இதுதான் பாருங்கள், நிறைய கிறிஸ்தவர்கள் தப்பு பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க,
ஏதோ கத்தருடைய சித்தம் நடக்குது பிரதர், ஏதோ கத்தர் இப்படி கொண்டு போறார், ஏன் வந்துடக்கூடாது. அதனால தான் சொன்னாரு, ராஜ்யம் வருவதாக இப்படி சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அப்படின்னு ஜெபம் பண்ணினாரு. ஏன் ஜெபம் பண்ணும், ஏன்னா இங்க பூமியில செய்யப்படுறது இல்லை, அதுதான் கோளாறு. பூமியில பூமியிலன்னு சொன்னா ஏதோ ஊர் உலகத்துல அப்படின்றது மட்டும் அர்த்தம் இல்லை, அது உண்மைதான். ஆனால் பூமியிலேன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய ஜீவியத்தில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சபையிலே, நான் செய்கிற தொழிலில், என்னுடைய கையின் பிரயாசத்தில், எல்லாத்திலையும் இந்த பூமியில, இந்த பூமியில நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையில என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் கையின் பிரயாசம்னு இருக்கு பாருங்க, இதிலெல்லாம் கடவுளுடைய சித்தம் செய்யப்பட வேணும். இந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த சித்தம் இங்க பூமியில செய்யப்பட வேண்டும். அப்ப இயேசு ஜபத்தில் முக்கியமாக எதை சொல்றாரு, இதைத்தான் சொல்றாரு, எடுத்த எழுப்புலாதான் சொல்றாரு. ஏன்னா இது நடந்திருந்தா எல்லாம் கரெக்டாக நடந்துடும். பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தம் இந்த பூமியில செய்யப்படும் என்று சொன்னால் என்ன ஆகும், பூமியில இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை பரலோகம் போல மாறிவிடும் இல்லைங்களா. அப்ப இயேசு வந்ததன் முழு நோக்கமே என்ன, வந்து நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி நம்ம பரலோகம் கொண்டு போறதுக்காக அல்ல. நிறைய பேர் இதை தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. அவர் வந்தது நோக்கம் என்ன, என்ன மோட்சம் கொண்டு போறதுக்காக அல்ல. அவர் வந்தது நோக்கம் மோட்சத்தை என் வாழ்க்கையில் இங்கே கொண்டு வந்து உழைக்கிறதுக்காக. அவர் வந்தது எதுக்காக, நான் செத்த பிறகு நான் மோட்சம் போறதுக்காக அல்ல, அவர் செத்த உடனே மோட்சம் எனக்குள்ளே வரபடியாக, என் குடும்பத்துக்குள்ளே வரும்படியாக, என்னுடைய வாழ்க்கையில வரும்படியாக, என்னுடைய வாழ்க்கை பரலோகம் போல மாறும்படியாக கடவுள் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அதுதான் அவர் வந்தது நோக்கமே. இது விளங்கிட்டாலே வாழ்க்கை விளங்கிடும். நிறைய பேர் கிறிஸ்தவங்க என்ன, இவங்களுடைய அப்ரோச்சே தப்பு பாருங்க. இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, எதுக்கு ரட்சித்தார், எதுக்கு இயேசு வந்தார், என்ன மோட்சம் கொண்டு போறதுக்காக, போக வேண்டியதானே அப்ப, ஹலோ என்ன மோட்சம், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி வெயிட் பண்ணிட்டே இருங்க பேசாம. அப்ப இப்ப என்ன பண்ண, ஒன்றும் பண்ணல, யூஸ்லெஸ். இப்ப என்ன பண்ண போறோம், பரலோக இன்ப நாளேன்னு பாடிட்டு இருக்க போறோம், அவ்வளவுதான். பூமியில என்ன பண்ண போறீங்க, வெறும் பரலோகம் பரலோகம் பாடிக்கிட்டு ஐ ஃப்ளை அவே ஐ ஃப்ளை அவேன்னு வெளிநாட்டிலலாம் பாடுறாங்க பாருங்க, அந்த பாடிக்கிட்டே இருக்க வேண்டிதான். என்னைக்கோ ஒரு நாள் நான் பையன் பறந்து போயிடுவேனாக்கும் அப்படின்னு. தப்பான அப்ரோச். கண்டிப்பாக ஒரு நாள் போக தான் போகிறோம் பரலோகத்துக்கு. ஆனால் நம்முடைய ரட்சித்தது என்ன நோக்கம், நம்முடைய ரட்சித்தது நோக்கம் என்ன, பரலோகத்தை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழைச்சி நம்முடைய வாழ்க்கையை பரலோகம் போல ஆக்குவதற்காக தான். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குன போது பரலோகத்தை போலவே உண்டாக்குனார். மனுஷனுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்த போது பரலோகம் மாதிரியே வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ வேணும்னு சொல்லி பரலோக வாழ்க்கையை தான் இந்த பூமியில் மனுஷனுக்கு உண்டாக்கி கொடுத்தார். மனுஷன் பாவத்தில் விழுந்தபோது அந்த பரலோக வாழ்க்கையை, அந்த பரலோக இன்பத்தை தான் இழந்து விட்டாங்க. அப்போ இயேசு வந்தது அந்த பரலோக இன்பத்தையும் பரலோக சந்தோஷத்தையும் பரலோக செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் எல்லாத்தையும் அவன் வாழ்க்கையில் திருப்பி வளம் தர்றதுக்காக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அப்போ ராஜ்யம் வருவதுனா என்ன, தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலே செய்யப்பட வேண்டும். அதான் ராஜ்யம் வருவதாக, கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில் வருவதாக, என் குடும்பத்தில் வருவதாக, என் சபையில் வருவதாக, என் தொழிலில் வருவதாக, நான் இருக்கிற கையிடுகிற எல்லாத்திலையும் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் அங்கே செய்யப்படுவதாக தான் அதனுடைய அர்த்தம். அப்போ தி ஹோல் பாயிண்ட் ஆஃப் சல்வேஷன், ரட்சிப்பினுடைய முழு நோக்கமே என்ன, நம்முடைய நரகம் போல இருக்கிற வாழ்க்கை. நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கீங்க இல்லையா, வாழ்க்கை நரகம் போல இருக்குதுன்னு. வாழ்க்கை நரகம் போல ஆயிடுச்சியா, கடனில் சிக்கி தவிச்சிட்டு இருக்க நரகம் போல இருக்குது, வியாதியில சிக்கி தவிச்சிட்டு இருக்க வாழ்க்கை நரகமாயிடுச்சுன்றாங்க இல்லையா. நரகம் போல இருக்கிற வாழ்க்கையை பரலோகம் போல மாற்றுவதற்காக தான் இயேசு வந்தார் என்று இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். பரலோகத்தை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு நுழைக்கிறதுக்காக தான் அவர் வந்தார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வரும் என்று சொன்னால் பரலோகமே உங்களுக்குள்ள வருதுன்னு அர்த்தம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நடக்கும்னு சொன்னா உங்க குடும்பத்தில உங்க வியாபாரத்தில் உங்க எல்லாத்திலையும் பரலோகம் வந்து இறங்குகிறது என்று அர்த்தம். அதுதான் நோக்கமே, அவர் வந்தது நோக்கமே அதுதான். சரி, அவருடைய சித்தம் செய்யப்படுறது இந்த பூமியில் செய்யப்படுறது தான் தேவனுடைய ராஜ்யம் வர்றது. வந்துருச்சான்னு எப்படி தெரியும், அவருடைய சித்தம் இங்கே செய்யப்படும், பரலோக சித்தம் இங்கே செய்யப்படும். பரலோக சித்தம் செய்யப்படும் போது நரகம் போல இருக்கிற வாழ்க்கையினுடைய தரம் மாறி பரலோகம் போல மாறும். வாழ்க்கை பரலோகம் போல மாறணும்னு சொல்றோம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம்னு சொல்றோம்.
அப்ப வாழ்க்கை இந்த உலகத்தில் பரலோகம் போல மாறணும்னா புத்தி மாறணும். அந்த புத்தி இருக்கீங்களா? அந்த பரலோகத்துக்கு ஏத்த புத்தி இங்க வந்தாதான் வாழ்க்கை பரலோகம் போல மாறும். இந்த புத்தியை வச்சு வாழ்க்கையை மாத்திர முடியாது. நிறைய பேருக்கு வாழ்க்கையே மாறல பிரதர். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பிரதர். ஞானஸ்தானம் தண்ணியில் முக்கி வந்தீங்க. அது உங்களுக்குள்ள நீங்கள் உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. இயேசுவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டு நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்கன்றதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது இல்லையா? ஆனால் புத்தி மாறாமல் இருந்ததுன்னா நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து பிரயோஜனம்லாம் ஆகிடுது. புத்தி அதே மாதிரி இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை அதே மாதிரி தான் இருக்கும். முன்ன என்ன வாழ்க்கை இருந்ததோ அதே தான் இருக்கும். ரட்சிக்கப்படும் முன்னால எல்லாம் வாழ்க்கை இருந்ததோ அதே வாழ்க்கை தான் இருக்கும். புத்தி மாறுற வரைக்கும். புத்தி மாறினாதான் வாழ்க்கை பரலோகம் போல மாறும். இந்த பரலோகராஜ் எப்படி மனுஷனுக்குள்ள பிரவேசிக்கிறது, எப்படி அதை ஆளுகை செய்கிறது, எப்படி நடக்கிறது, அது எப்படி வந்து காரியங்களை மாற்றுகிறது, எப்படின்னா புத்தியை மாற்றுவதன் மூலமாக தான் பரலோகராஜன் உள்ள வந்து காரியங்களை மாற்றுகிறது. இதைதான் கத்துக்கணும் பாருங்க. என்னைக்கு புத்தி மாறும் ஒரு மனுஷன் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படி அவன் இருக்கிறார். எப்படி இருக்க போறீங்க? உங்களுடைய நினைவுகள் எப்படி அப்படிதான் இருக்க போறீங்க. வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? உங்களுடைய எண்ணங்கள் எப்படி அப்படிதான் வாழ்க்கை இருக்க போகிறது. அதுக்கு மேலேயும் இருக்க முடியாது, கீழே இருக்க முடியாது. எண்ணங்களுடைய லெவலில் தான் வாழ்க்கை இருக்க முடியும். அப்ப வாழ்க்கையை பரலோகம் போல மாத்தணும்னு சொன்னா நீங்க செய்யறதே செஞ்சுட்டு அப்படி பரலோகம் போல மாறும். என்ற விதத்திலே எண்ணிட்டு இருந்தா எப்படி பரலோகம் போல மாறும்? ஒன்னத்தையும் அறிஞ்சிக்கிறது இல்லை, ஒன்னத்தையும் கத்துக்கிறது இல்லை, ஒன்னத்தையும் பழகிக்கிறது இல்லை, வசனத்துக்குள்ள போறதில்லை, ஒன்றத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, எண்ணங்களை மாற்றிக்கிறது இல்லை, அபிப்பிராயங்களை மாற்றிக்கிறது இல்லை, உங்களுடைய பிலீஃப்ஸை மாற்றிக்கிறது இல்லை. எதுவுமே மாற்றிக்கலன்னா எதுவுமே மாற்றிக்காம ஏதாவது மாறணும். அவர் ஏதாவது என்னை மாற்றணும். நிறைய பேர் அதுக்கு தான் ஒரு ஒரு கூட்டமாக போய் தலையை நீட்ட வேண்டியது. ஜெபம் பண்ணுங்க. யானு சும்மா தலையில் தலையில் கை வச்சு என்ன பிரயோஜனம்? அதான் ஒரு பிரசங்கர் சொன்னார், எம்டி ஹேண்ட்ஸ் ஆன் எம்டி ஹெட்ஸ்ன்னாரு. வெறும் கையை வெறும் தலையில் வைக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னாரு. ரொம்ப நல்லா சொன்னார் பாருங்க. நிறைய நேரங்களில் கிறிஸ்தவத்தில் இதான் நடந்துட்டு இருக்குது. வெறும் கையை வெறும் தலையில் வச்சு 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 பொழப்பு நடத்தியாச்சு. இதனால பெரியமா போன நான் ஜெபம் பண்ணாரு, அவர் என் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணாரு, இவர் பாரா கைய உடனே முடிஞ்சவனு போயிட்டே இருக்கிறாரு. இவர் கொஞ்சம் தள்ளை, நீ தான் எல்லாருக்கும் தலையில் கையை நீட்டு வந்துட்டீங்களே, இப்போ இதுக்கு நானும் வைக்கணும். இங்க தலையில கையை வைக்கிறத பெருசா நினைக்கிறது இல்லதாங்க, தலையில இருக்கிற எண்ணங்களை மாத்துறது ரொம்ப முக்கியம். அப்பதான் வாழ்க்கை மாறும். மலையே நீலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவேன, இயேசுவின் நாமத்தை பேசுகிறேன், விசுவாசத்தான் நீலை நின்றிடுவேன் நான். மலையே நீலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகிடு, மலையே நீலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவேன, இயேசுவின் நாமத்தில் பேசுவேன், விசுவாசத்தால் நீலை நின்றிடுவேன் நான். மலையே நீலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். மாமலையே நீ விலகிடு, நோய்களை நீக்கி நீட்டிடவே கிறிஸ்தேசுவே அதிகாரம் தந்தாரே, என் நாமத்தை விசுவாசத்தில் அப்போது மலையும் எந்த மலையும் பணிந்திடும். மலையே நீலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவேன, இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நீலை நின்றிடுவேன் நான். மலையே நீலை பெயர்ந்து விலகுமா, மலையே விலகி போவேன், இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன்.
தாரும் நம்பிக்கையாய் நீ பேசும் மலையிடமே இந்த மலையும் எந்த மலையும் விலகிடும் நாமத்து பேசுகிறேன் விசுவாசத்தால் நிலை நிற்கிறேன்